அவர்களுக்காக ஆயுதம் வேண்டும் என்று தெரிந்தவுடன் அனைத்து வித ஆயுதங்களையும் குவித்து விட்டாரே. அது என் கடமை அல்லவா? ஆயுதம் இருந்தால் போதுமா? அதை கற்பிக்க வேண்டாமா? கார்த்திகை பெண்கள் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கதாயுத பயிற்சியில் அவர்கள் தேர்ச்சி பெற்றார்களா என்று நந்தியே சென்று பார்த்திருக்கிறாரே. பாசக்கயிறு வீசும் பயிற்சியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது போதாதா? கூறுங்கள், இதை தவிர வேறு என்ன செய்ய? உண்மைதான் யமதர்மரே, உங்களிடம் கற்ற அந்த பிள்ளைகளிடம் கையில் இருக்கும் பாசக்கயிறு அசுரப்படையின் கழுத்தை இறுக்கி அவர்களின் உயிரை பறிக்க வேண்டும். சூரபத்மனை அழிக்க வழி செய்ய வேண்டும். சக்ராயுதத்தை எப்படி உபயோகிப்பது என்பதில் பயிற்சி எடுக்கப் போகிறேன். அது எத்தகைய பெருமைக்குரியது என்பது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் தாயே. மகாவிஷ்ணுவின் பஞ்ச ஆயுதங்களில் இதுதான் பிரதானமானது. மற்றவை என்னென்ன? சாரங்கம் என்ற வில்லை ஏந்தியதினால் அவருக்கு சாரங்கபாணி என்று பெயர். கௌமுதகி என்ற கதாயுதத்தை ஏந்தியவர், அதனால் கதாதரன் என்று பெயர். அத்தோடு நந்தகம் என்ற வாள், பாஞ்சஜன்யம் என்ற சங்கு, இது போன்று சுதர்சனம் என்ற சக்கரம் ஆகியவற்றை ஏந்தியிருக்கிறார். அதனால் அவருக்கு சக்கரதாரி என்று பெயர். ஆஹா, கார்த்திகை பெண்கள் எவ்வளவு அழகாக உங்கள் பஞ்சாயுதங்களை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்களுடைய கதாயுதத்தின் பயிற்சி பெற்ற இவர்கள் இப்பொழுது சக்கராயுதத்தை ஏந்திக் கொண்டார்கள். நான் இவர்களுக்கு தாய்மாமன் அல்லவா? அதனால் மாமாவிற்குரியதை அவர்கள் திரும்பி எடுத்துக் கொள்கிறார்கள். பிள்ளைகளே, இந்த சக்கராயுதத்தை மற்ற ஆயுதங்கள் போல் முழுமையாக கையில் பற்றி கொண்டு செலுத்த முடியாது. வில் அம்மை போல் இடது கையில் வில், வலது கையில் அம்மை என்று எடுத்து தொடுத்தெல்லாம் செய்ய முடியாது. வேறு எப்படித்தான் இதை பயன்படுத்துவது? இதோ பாருங்கள், இப்படி ஒற்றை விரலில் இதை ஏந்த வேண்டும். நீங்கள் செலுத்துவதை பொறுத்து அது சுழன்று கொண்டே சென்று களத்தில் எதிரே தாக்கும். இப்போது இங்கே எதை தாக்க வேண்டும்? அதற்குதான் இங்கு கரும்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மீது வீசி பிளவுபட்டு விழும்படி செய்ய வேண்டும். அம்மா, கதாயுதம் கற்கும் போதும் பாசக்கயிறை கற்கும் போதும் நீங்களும் குருநாதரும் சொன்ன கணிப்பு எச்சரிக்கையின் உச்சம் என்பது போல், இதற்கும் ஏதேனும் உண்டா? இதை ஏந்துவதிலும் ஏவுவதிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உடல் உள்ளத்தின் இயக்கம் ஒன்றுபட வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும்? இவ்வாறு இந்த சக்கரத்தை பிடித்து எவ்வாறு சுழற்றுவது என்பதுதான் முதல் பாடம். இதை எவ்வளவு வேகமாக செலுத்துகிறாயோ அவ்வளவு ஆவேசத்துடனும் வேகமாகவும் இந்த ஆயுதம் எதிரே சென்று தாக்கும். ஒன்றை மறக்கவே கூடாது, மனதை சுற்றவிடக் கூடாது. சக்கரத்தை மட்டும் சுழற்ற வேண்டும். எந்த திசையில் எதிரி நிற்கிறானோ அந்த திசையில் இதை சுழற்றி விடுவிக்க வேண்டும். புரிகிறதம்மா?